புனித ஜோசப் ரூபியோ ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த பிரான்சிஸ்கோ ரூபியோ மெர்சடஸ் பெரல்டா பெற்றோருக்கு கிபி 1864 ஆண்டு பிறந்தார் ஜோசப் ரூபியோ. கிபி 1876 ஆண்டு தன் 12வது வயதில் குருமடத்தில் சேர்ந்த இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1887 ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஸ்பெயின் நாட்டில் சின்கான் எஸ்திமேரா பகுதிகளில் இறைப்பணிகள் செய்த ஜோசப் ரூபியோ பேராசிரியராக பணி செய்தார். ஆயரின் அனுமதியோடு இயேசு சபையினில் இணைந்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ கிபி 1908 ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் தனது 42வது வயதில் முதல் வார்த்தைப்பாடு அளித்தார். ஏழைகள் மீது அன்பும் பரிவும் கொண்டிருந்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கடவுள் விரும்புவதை செய்யுங்கள், கடவுள் செய்வதை விரும்புங்கள் என்று கூறிய அருட்தந்தை ஜோசப் ரூபியோ தன் பணி வாழ்வின் ஆதார சக்தியே நற்கருணை ஆண்டவர்தான் என்று அறிக்கையிட்டார். தன் ஆறுதலான வார்த்தையினால் பாவிகளை மனம் திரும்ப செய்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ 1929ஆம் ஆண்டு மே 2ஆம் நாள் விண்ணகமடைந்தார். தன் பணி வாழ்வினில் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பாவிகளுக்காக பரிந்து பேசிய அருட்தந்தை ஜோசப் ரூபியோ கடந்த 2003ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஜோசப் ரூபியோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களை இறைவன் மன்னித்து நமக்கு நல்வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம்.